காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைகிறார் விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதரணி. விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக பதவி வகித்து வந்த விஜயதரணி சில தினங்களுக்கு முன்பு பாஜகவில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாக தொடங்கியிருந்தன. இந்த நிலையில் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைகிறார் விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதரணி. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற முதன்மை கொறடாவாக இருந்து வருகிறார் விஜயதரணி. இந்நிலையில் அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அண்மை காலமாக அவர் பாஜகவில் இணையப் போவதாக தகவல்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது கடந்த இரண்டு வாரங்களாக டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் இன்று பாஜகவில் விஜயதரணி இணையப் போவதாக தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பதவி வகித்து வந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி கேட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் மறுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அவர் பாஜகவில் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முன்பு தகவல்கள் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அவர் பாஜகவில் இன்று இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது. அண்மை காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை மீது விஜயதரணி அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் தற்போது அவர் பாஜகவில் இணைய போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த இரண்டு வாரங்களாக டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் இன்று பாஜகவில் இணைகிறார் விஜயதரணி. கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் விஜயதரணி பாஜகவில் இணைய உள்ளார். தற்போது எம்எல்ஏவாக உள்ளதால் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியை ஒதுக்க காங்கிரஸ் மறுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2021 தேர்தலின் போது விஜயதரணிக்கு விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக கூறி கட்சியில் இணைக்க பாஜக முயன்றது. இந்நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தரப்படுவதாக தெரிகின்றது. அண்மை காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை மீது விஜயதரணி அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக விளவங்கோடு தொகுதியில் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் பதவி வகித்து வருகிறார். இரண்டு வாரங்களாக பாஜகவில் இணைவதற்காக அவர் டெல்லியில் முகாமிட்டிருந்தார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட அவர் வாய்ப்பு கேட்டிருந்த நிலையில் இன்று அவர் பாஜகவில் இணைய போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது எம்எல்ஏவாக அவர் பொறுப்பு வகித்து வருவதால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து மறுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.